Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jotti kiya, palale taali kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இன்ஃபோ சேனல்ல வந்து ஒரு புது வீடியோ வந்திருக்கு, அதுக்கு தான் ரியாக்ட் பண்ண போறோம். இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது வித்தியாசமா இருந்தது, வினோதமா இருந்தது. ஃபர்ஸ்ட் இதோட ரெண்டாம் அந்த டைட்டிலோட கடைசி பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. வியர்ட் ரிச்சுவல்ஸ் இன் இந்தியா தட் வில் ப்ளோ யுவர் மைண்ட். அந்த சடங்குல ஒன்ன இப்ப டைட்டிலுக்கு முன்னாடி வச்சிருக்காரு. இங்கு மனைவிகளை வாடகைக்கு விடப்படும். என்னடா சடங்கு? ஸோ வாங்க பாத்துடலாம். இது ஒரு 7 மினிட்ஸ் தான், ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வியர்டான சடங்குன்னு பார்த்துடலாம். இது ஒரு 7 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு கூட போயிடலாம். ரெடி? கைஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தாங்க. நம்ம இந்தியாவில் எனக்கு ஒரு 2-3 நாள் சந்தேகம், நம்ம நாட்டோட பேர் இந்தியாவா இல்லை பாரதா? அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, மித்ரோ இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம இந்தியாவை எப்படி மாற்றி காட்டேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இந்தியாவை டோட்டலாக மாற்றி பாரத் அப்படின்னு மாற்றிட்டாங்க. மிகப்பெரிய சாதனை தான் இடுப்புக்கு மேல கை கால் கண்ணு மூக்கு எல்லாமே இருக்குது. ஜோசியர் ஆகிறது ரொம்ப ஈஸி போயிருக்கு. கடவுளை ஏத்து பேசினாரு பத்தியா, அதனால தான் செத்து போயிட்டாரு. இப்படி எல்லாம் பேசினாருங்க. ஏன்டா கடவுளே இல்லைன்னு சொல்லி 97 வயசு வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு 2 பொண்டாட்டி 10 பிள்ளைகளோட ஜாலியா போயிட்டாரு. இவருக்கு நீ குறைச்சல், நீ அவரு கூட போக வேண்டியதானே? இந்த மாதிரி எல்லாம் பேசுற கேடு கட்ட கலாச்சாரத்தை பத்தி நான் பேசல. நான் பேச போறது இந்தியாவில் பல 100 வருஷங்களாக பின்பற்றப்பட்டு வரும் வித்தியாசமான கலாச்சாரங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த சுவாரஸ்யமான வீடியோவை லாஸ்ட் வரைக்கும். குஜராத்ல ஏறக்குறைய 200 பேர் ஒரு கோயில்ல தன்னுடைய முடியை தானம் கொடுத்து ஒரு மதத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இது என்னடா அதிசயம்? எங்கள் திருப்பதியில் எத்தனை பேர் இந்த மாதிரி தானம் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவங்க முடியை தானம் பண்ணது எப்படின்னா, தன்னுடைய கையை வச்சு ஒவ்வொரு முடியாக பிடுங்கி 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 தானம் பண்ணி மொட்டை போட்டிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கா? இவங்க வேறு யாரும் இல்லை, ஜென் மதத்தை சேர்ந்தவங்க. இந்த ரிச்சுவலுக்கு பேர் காயா கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 2500 வருஷமாக இந்த ஜென் மதத்தில் இந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரிச்சுவல் படி இந்த மதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மொட்டை எடுக்கணும்னா கத்தியோ பிளேடோ யூஸ் பண்ணக்கூடாது. தன்னுடைய கையை வச்சோ இல்லை வேறவங்கள வச்சோ முடியை கையை வச்சு பிடுங்கி பிடுங்கி என்ன புதுசா ஒரு மதம் சொல்றீங்க? ஜென் மதமா? மதம் மதங்களும் புதுசா இருக்கா? இந்த கலாச்சாரம் ஏறக்குறைய 2500 வருஷங்களாக இவங்க பின்பற்றிக்கிட்டு வராங்க. தன்னுடைய 30 வயசுல ஞானம் பெற்றாரு. அதுக்கப்புறம் இவர் செஞ்ச இந்த முறையத்தான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜென் மதத்துல ஒவ்வொரு வருஷமும் பிரியூசன் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல்ல 100க்கணக்கானவங்க இந்த மாதிரியான முறையில முடிய கையாலேயே பிடுங்கி மொட்டை போட்டுக்கிறாங்க. இவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மொட்டை போடும்போது ஒரு வழியை தாங்கிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில உள்ள பாவங்களை கழிப்பதாக சொல்றாங்க. பாவத்தை கழிக்கணுமா ஜென் மதத்துல சேர்றீங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது கர்நாடகாவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு ரிச்சுவலை பத்தி தான். இந்த ரிச்சுவலுக்கு பேரு மடேஸ்நான். மங்களூர்ல உள்ள குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல இந்த கலாச்சாரம் பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இந்த கலாச்சாரம் படி அந்த கோயிலுக்குள்ள பிராமின்ஸ் எல்லாம் இலை போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் மற்ற சாதிகாரங்கள்லாம் அந்த எச்சி இலை மேல படுத்து அங்க பிரதர்ச்சனை பண்ணுவாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதா? ஆனால் இந்த ரிச்சுவலையும் 100க்கணக்கானவங்க இந்த கோயிலில் ஃபாலோ பண்ணாங்க. இந்த ரிச்சுவலை எதிர்த்து சில முற்போக்கு அரசியல் கட்சிகள்லாம் கோர்ட்டில் கொண்டு போய் கேஸ் போட்டாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஏறக்குறைய 500 வருஷங்களாக இந்த மடே ஸ்நான கல்ச்சரை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் இதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் தீர்ப்பு சொல்ல முடியாதுப்பா, செல்லாது செல்லாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, 500 வருஷமாக பின்பற்றோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கலாச்சாரத்தெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்க. இருந்தாலும் இன்னும் சில கோயில்கள் இந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மடே ஸ்நானா, ஓகே ரைட். நெக்ஸ்ட், ஏய் ஐயோ, இப்படி அடிமை ஆக்கிட்டாங்க. ஒரு ரிச்சுவல் இருக்கு, நம்ம மதத்திலே என்ன ரிச்சுவல் வேணாலும் இருக்கலாம், கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அதில் ஏதாவது லாஜிக்கலான ரீசன் இருக்கா? அவர் சொன்ன பாருங்க, பிராமின் சாப்பிட்ட எச்சியலையில் உருளணுமா? ஏன் நீங்கள் உருளுங்க, நீங்கள் சாப்பிட்டதில்ல சரி.
என்னன்னு பார்க்கலாமா? மத்திய பிரதேசத்துல 10 ரூபாய்க்கு வாடகைக்கு மனைவிகளை தராங்க. 10 ரூபாயா? வா, எங்க ப்ரோ டிக்கெட் புக் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்களா? நோ 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 நோ, அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா மத்திய பிரதேசத்தோட சிவபுரியில 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் வாடகைக்கு மனைவிகளை தராங்க. இந்த ஊர்ல 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டு அங்க உள்ள பொண்ணுகளை மனைவியா வாடகைக்கு கூட்டிட்டு போறாங்க. அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் அந்த ஆள் மறுபடியும் கொண்டு வந்து விட்டுறணும். அந்த பெண்மணி திருப்பியும் வரிசையில போய் அடுத்த ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரிச்சுவலுக்கு பேர் என்ன அப்படின்னா தடிச்சா பிரதா. போலீஸ்காரங்களும் எவ்வளவோ ஆக்ஷன் எடுத்து பார்த்தாங்க, ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. சில பேர் பெண்களை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை அந்த பெண்களே விருப்பப்பட்டு காசு கிடைக்குதுல தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களே அக்ரிமெண்ட் போட்டு அவங்க கூட போக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான கல்ச்சர்லாம் இருக்குது. பேபி டாஸிங் ரிச்சுவல். நான் நினைச்சேன் யாருடையோ வைஃப் அவர் வாடகைக்கு விடுறாருன்னு. இல்லை, மனைவியாக மனைவியாக போகிறாங்க. என்னடா அது, 10 ரூபாயா? 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 100 ரூபாயா? இதுல எதை நினைச்சு வயிற்று பிழைப்புக்கு போறாலும் பத்தவும் பத்தாது. நான் சொல்றேன், எதை நினைச்சு கவலைப்படுறது, இப்பேற்பட்ட ஒரு விஷயம் 10 ரூபாய்க்கு அவங்க பண்றாங்க. 10 ரூபா கூட ஒரு இதுல இல்லைன்னா அப்புறம் என்ன? 10 ரூபாங்க, 10 ரூபா? யார்கிட்ட 10 ரூபா இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க இருக்கிற அதே ஊர்ல தான் அதுக்கு 10 ரூபா கொடுத்து போறதுக்கும் ஆள் இருக்கு. அப்ப என்ன, இங்க இந்த அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுது எங்கேயோ. என்னடாது ரிச்சுவல். மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாதிரியான சில கிராமங்களில் வித்தியாசமான இந்த ரிச்சுவலை பின்பற்றாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு வயித்த கலக்கும். இங்கே உள்ள ஒரு மசூதியோட டாப்பில் ஏறக்குறைய 30-40 அடி இருக்கும். பிறந்த பச்சை குழந்தைய அந்த மசூதியோட டாப்லேருந்து தூக்கி கீழே போடுறாங்க. கீழே ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பெரிய பெட்ஷீட்டை வச்சுக்கி நிற்கிறாங்க. அப்படியே அந்த குழந்தை பந்து மாதிரி பெட்ஷீட்டில் விழுந்து ஜம்ப் பண்ணதும் அதை பிடிச்சி அவங்க பெற்றவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அடப்பாவிகளா, பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இந்த ரிச்சுவலை 100க்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் குழந்தையோட ஆயுள் நல்லா இருக்கும் அப்படின்னும், அவங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னும் அவங்க நம்புகிறாங்க. இதுவரைக்கும் எந்த குழந்தைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்க்குறதுக்கு வயிற்று கலக்கு தான் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே கேள்விப்படாத. ஆனால் தெரியல, தூக்கி போட்டு, ஏன்னா சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு அம்மா சொல்லி கேட்டிருக்கேன், இந்த காதில் ஏதாவது சுளுக்கு வந்தால் குழந்தைங்க அழுவாங்க. இப்படி துணியில் போட்டு இப்படி இப்படி உருட்டி எடுத்தா ரெண்டு பக்கமும் அந்த சுளுக்கு எடுபட்டுருன்னு. ஸோ இதே அந்த துணி கீழே விழுறதெல்லாம் பார்க்கும்போது அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறத பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை அப்படின்றாங்க. ஆனாலும் அந்த குழந்தை வளர்ந்து வந்து பார்த்துட்டு கேட்கும்போது, ஏண்டா என்னைய தூக்கி போட்டு விளாண்டுருக்கீங்க சின்ன வயசில். அது ஒரு கல்ச்சர் தான். சத்தீஸ்கரோட கோரப்பூட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் துருவா ட்ரைப்ஸ் இருக்காங்க, துருவா பழங்குடியினர். 1910 பிரிட்டிஷாரால் ரொம்பவே டேமேஜ் பண்ணப்பட்ட இந்த பழங்குடியினர்கிட்ட ஒரு வித்தியாசமான பழகம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க இங்கே அண்ணனும் தங்கையும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பாத்தியா என்ன கொழுப்பு பார்த்தியா அவங்களுக்கு? அது அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு தண்டனை வேற தருவாங்களாங்க. இப்படியும் பழங்குடியினர்கள் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் கல்யாணம் அக்னியை சாட்சியாக வச்சு பண்ணுவோம் பார்த்தீங்களா, இவங்க வந்து தண்ணியை சாட்சியாக வச்சு பண்ணுறாங்க. அங்கே தண்ணி தான் கடவுள். நம்ம இந்தியாவோட ஹிமாச்சல பிரதேசத்தில் பழங்குடியினர் வசிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற வித்தியாசமான கலாச்சாரம் பேர் என்ன தெரியுமா? பாலியான்ட்ரா. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3-4 சகோதரர்கள் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னடா இது, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மகாபாரதம், பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி, அதே கதை தான் இங்க. அதே மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 சகோதரர்கள் ஆகட்டும், 3 சகோதரர்கள் ஆகட்டும், ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த காலத்து பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் பல குடும்பங்கள் இந்த மாதிரி ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு பொதுவா என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கிற சொத்து வந்து 4-5 பசங்க இருந்தா கல்யாணம் பண்ணி தனித்தனியா போயிட்டா சொத்தை பிரிச்சுட்டு போயிருவாங்க. அதனால சொத்து பத்து பிரிஞ்சு போயிடக்கூடாது. காசுக்காக இத ஒரு விஷயமா கொண்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா கேவலம். நம்ம கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இது அப்போ இருந்து இருக்குங்க. அது அப்போ இருந்து இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பேச முடியாது. நீங்கள் சொல்கிற ரீசன் பாருங்கள், சொத்து வெளியே போயிரு. அம்மாடி போங்கடா, சொத்து வெளியே போகுதுன்னு பண்ணுறாங்களாம். ஒரே குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. எப்படிலாம் கலாச்சாரம் இருக்குன்னு. திஸ் இஸ் வெரி பேட் ரிச்சுவல், பேட் ரிச்சுவல். ஐ நெவர் அக்செப்ட். மொத்தத்தில் நீங்கள் இந்தியாவை பாரத்தின் மாற்றுங்க, சூரத்தின் மாற்றுங்க, என்னனாலும் மாற்றுங்க. சூரத்தின் மாற்றினா மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. மொதல் அதை மாற்றுங்கய்யா, பேரை மாற்றி என்ன ஆக போகுது? இன்றைக்கி வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாமா? பை பை. இல்லை, இந்தியாவிலேயே இப்படி வினோதமான சடங்குகள் எல்லாம் இருக்குன்னா வேர்ல்டு வைட் அலசி பார்த்தா எப்படி இருக்கும்?
இதில் ஒரு இது என்னென்னா, இவங்க இந்த வித்தியாசமான சடங்கு அப்படின்னு சொல்லும்போது நான் யோசித்து பார்த்தேன், ஏதாவது வினோதமான சடங்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு வந்துருமோ அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை வரலை. நமக்கு இருக்கான்னு தெரியலை, பட் அந்த லிஸ்ட்டில் வரலை. எல்லாமும் அந்த கர்நாடகா அது இதுன்னு அந்த பக்கம்தான் போகுது. எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க, இந்த சொத்துக்காக ஒரு ரிச்சுவல் கொண்டு வந்தாங்க, அது ரிச்சுவலே கிடையாது, முள்ள மாதிரி தானே. அதுக்கப்புறம் அவர் பிராமின் சாப்பிட்டு எச்சலையில உருளுவாங்கன்னு சொன்னாங்க, ஒரு சேஞ்சுக்கு ரிச்சுவலை மாத்துங்களேன், நாங்க முத உருண்டுறோம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க சாப்பிடுவீங்களா மாட்டீங்க. ஒருத்தன் அப்படி ஒன்று உருவாக்குறான், அதை ஃபாலோ பண்றீங்க பாருங்க நீங்க, அதை அப்படியே நீங்க அதை சின்ன பசங்களுக்கும் அதை பழக்கி விடுறீங்க. ஆனால் வீடியோ புதுசாக இருந்தது, இப்படி வீடியோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல இந்த டாப்பிக்கில், நல்லா இருந்தது, நல்லா தான் இருக்குது. எனக்கு இப்போ என்னென்னா, வேர்ல்டு வைட் என்னென்ன ரிச்சுவல்ஸ் இருக்குதுன்னு தேடி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். அண்டி தினஸ் ரம்ஸ்க் ஃபேமிலி சைனிங் ஆஃப், டேக் கேர், நல்ல குடும்பம்.